இப்போ நான் உங்களுக்கு என்ன பண்ணி காமிக்க போறேன்னா, கடையில் உள்ள மாவை வச்சு ஒரு ஈஸியான ஒரு பிடி கொழுக்கட்டை, இனிப்பு பிடி கொழுக்கட்டை. ஸோ அதுக்கு வந்து நான் அரை கப்பு சர்க்கரை, பொடிச்ச சர்க்கரை எடுத்திருக்கேன் ஒரு பேனில். ஸோ அரை கப்பு சர்க்கரை போட்டுட்டு, ஸோ இதில் ஒரு கப்பு தண்ணி விடுறேன். இது நல்லா கொதி வரட்டும், சர்க்கரை வந்து கரைஞ்சி கொதி வரட்டும். ஸோ இப்போ இது வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சா, இந்த டைமில் ஒரு அரை கப்பு தேங்காய், தேங்காயும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி அரை டீஸ்பூன், ஏலக்காய் பொடி, அதே மாதிரி அரை டீஸ்பூன் சுக்கு பொடி. ஸோ இந்த ரெண்டு பவுடரும் போட்டுட்டு இது கொஞ்சம் அப்படி கொதிச்சு வரட்டும். நான் ஒரு கப்பு அரிசி மாவு, கடையில் உள்ள அரிசி மாவு நிறுத்து வச்சுருக்கேன். ஸோ கடையில் உள்ள மாவு தான், இதை தான் அதில் போட போகிறோம். ஸோ இப்போ வந்து இந்த அரிசி மாவை வந்து தூவின மாதிரி போட்டுடலாம், போட்டு இப்படி கிண்டிட்டே இருங்க. ஒன்றுக்கு ஒன்று, ஒரு கப்பு தண்ணி போட்டோம், ஒரு கப் அரிசி மாவு. அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சுருங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் இதில் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் நெய் விட்டுடலாம். ஸோ நெய் வந்து முழுக்க முழுக்க உங்களுக்கு ஃப்ளேவர் இருக்குது தான். நான் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட போகிறேன். இது கூல் ஆனோன்னா நம்ம கொழுக்கட்டை பிடிச்சிடலாம். இந்த மிக்சர் வந்து நல்லா கூல் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து பிடி கொழுக்கட்டை மாதிரி பிடிக்கணும். ஸோ இதில் வந்து பிடி கொழுக்கட்டை எப்படி பிடிக்கணும்னா, இப்படி கொஞ்சத்தை எடுத்துக்கோங்க, எடுத்துட்டு இப்படி இப்படி அமுக்கிக்கோங்க. நம்மளோட கைத்தடம் வந்து இதில் பதியணும். ஸோ இந்த இனிப்பு கொழுக்கட்டை இப்படி தான் பிடிக்கணும். ஸோ இதை வந்து அந்த ஸ்டீமரில் அரேஞ்ச் பண்ணிடுறேன். ஸோ இப்போ அந்த ஸ்டீமரில் எல்லாத்தையும் வச்சாச்சு, இதை அடுப்பில் வச்சு நம்ம வேக வச்சிடலாம். ஸோ இதை நான் வச்சாச்சு இந்த பேனில். ஸோ இது ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். 10 நிமிஷம் ஆயாச்சு. நம்மளோட பிடி கொழுக்கட்டை சூப்பராக வெந்தாச்சு பாருங்கள். இப்போ அடுத்த கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு காணிக்கிறேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். எப்போ பயங்கரமாக சொல்லுது. ஸோ நல்ல சாஃப்டாகிட்டு சூப்பராக இருக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டாவது பண்ணி காணிக்க போகிறது வந்து அம்மினி கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்குள்ளே டோ தான் பண்ண போகிறேன். இந்த டோ வச்சு நான் வந்து கார கொழுக்கட்டையும் ஒன்று பண்ண போகிறேன், இனிப்பு கொழுக்கட்டை, இனிப்பு அம்மினி கொழுக்கட்டை. அம்மினா குட்டி குட்டி கொழுக்கட்டை. ஸோ அதுக்கு வந்து ஒரு கப்பு அரிசி இது தண்ணியை வந்து கொதிக்க வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு பிஞ்ச் சால்ட் போட்டுடலாம். ஸோ ஒரு பிஞ்ச் சால்ட், ஐயோ, அதுக்கப்புறம் ஒரு கை கொஞ்சம் தேங்காய். ஸோ இந்த கொழுக்கட்டிக்கெல்லாம் தேங்காய் தான் மெயின். இது நல்ல கொதி வரட்டும். ஸோ நம்ம தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. 1/4 கப்பு அரிசி மாவு, கடையில் வாங்கின அரிசி மாவு தான், அதை அளந்து வச்சுருக்கேன். அதை அப்படி போட்டுட்டு கிண்டிடலாம் நம்ம. 1 கப் அரிசி மாவுக்கு 1/4 கப்பு, 1 கப் தண்ணிக்கு 1/4 கப் அரிசி மாவு கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜ் வந்தோடனே இதை நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து கூலாகணும். இது கூலானதுக்கப்புறம் தான் நம்ம குட்டி குட்டி உருண்டியாக உருட்ட முடியும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கூலானவுடனே அது கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும், அவுட்டர்லாம் கொஞ்சம் காஞ்சி இருக்க மாதிரி இருக்கும். ஸோ லைட்டாக இப்படி பிசைஞ்சு விட்டுட்டு, யாரையாவது கொஞ்சம் நீங்கள் இப்போ நான் குறைவாக பண்ணியிருக்கேன், அதனால் நான் ஈஸியாக உருட்டிடுவேன். நீங்கள் நிறைய பண்ணுறீங்க அப்படின்னா யாரையாவது ஹெல்ப்பு கூப்பிட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி சைஸில் உருட்டி எடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோ கொழுக்கட்டையும் உருட்டிட்டேன். எவ்வளோ தூரம் குட்டியாக உருட்டுறீங்களோ அவ்வளோ பொறுமை உங்களுக்கு. ஸோ அதனால் குட்டி குட்டியாக உருட்டால் நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு பொறுமை இருந்துச்சுன்னா குட்டி குட்டி சைஸில் உருட்டுங்க. எனக்கு அந்தளவுக்கு பொறுமை கிடையாது, அதனால் நான் ஓரளவுக்கு இப்படி உருட்டியிருக்கேன். ஸோ இது டன். இதையும் நம்ம வந்து நம்ம ஸ்டீம் பண்ணிடலாம். இனிப்பு கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு காணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த இனிப்பு கொழுக்கட்டைக்கு 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. ஸோ இந்த நெய்யில் வந்து நம்ம முந்திரி பருப்பு, கேஷ்யூநட், கிஸ்மிஸை வறுத்து எடுக்க போகிறோம். ஸோ என்கிட்ட கேஷ்யூநட் இல்லை, அதனால நான் பாதாம் கொஞ்சம் இருக்குது. ஸோ பாதாமும் பிஸ்தாவும் கொஞ்சம் சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுட்டு கிஸ்மிஸ் கொஞ்சம் போட போகிறேன்.
ஸோ கொஞ்சம் கிஸ்மிஸ் போட்டு இதை நல்லா வறுத்துடலாம். ஸோ இப்போ இதை நல்லா வறுத்தாச்சா, இப்போ இந்த இதில் வந்து இதை வந்து ஒரு பவுலில் எடுத்துடலாம் நம்ம தனியாட்டு. ஸோ இதில் வந்து கொஞ்சம் சர்க்கரை போட்டுக்கோங்க. நான் இந்த சுத்தமான பொடிச்ச சர்க்கரை யூஸ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஸ்வீட்னஸ்க்கு தக்கன சர்க்கரை போட்டுக்கோங்க. ஸோ இந்த சர்க்கரையிலே கொஞ்சோண்டு தண்ணி அது பாகு மாதிரி இளக்குறதுக்கு. ஸோ இது ஃபுல்லாக உருகட்டும், உருகி கொதி வரட்டும். ஸோ இப்போ இது கொதி வந்தோடனே கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டுருங்க. ஏலக்காய் பொடி போட்டு மிக்ஸ் பண்ணும்போதே அது கொஞ்சம் திக்காக இருக்குது தெரியுதா, இந்த டைமில் நம்ம இந்த கொழுக்கட்டையை போட்டுடலாம். கொழுக்கட்டையும் போட்டு கொஞ்சோண்டு தேங்காய் போடணும். ஸோ கொஞ்சம் தேங்காய். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு என்ன சொல்ல ரொம்ப ஈஸியானது, ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்க்கணும். இதை வந்து நல்லா இதை பரட்டி விட்டுறலாம். அது அப்படியே அந்த கொழுக்கட்டையிலேயே அந்த பாகு வந்து கோட் ஆகிடும் பார்த்துக்கோங்க. ஸோ இது இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வறுத்து வச்சுருக்கிற நட்ஸை போட்டுடலாம். ஸோ இதை வந்து சின்ன சின்ன பவுலில் நீங்கள் வந்து அப்படியே வச்சு ஒரு ஸ்பூனும் போட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்படி தான் வந்து இனிப்பு அம்மணி கொழுக்கட்டை பண்ணணும். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. ஸோ இப்போ வந்து பாசிப்பருப்பு கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு காணிக்கிறேன். நான் ஒரு கப் பாசிப்பருப்பை ஒரு பேனில் போட்டு லைட்டாக வறுத்து எடுத்துருப்பேன். ஒரு 2 நிமிஷம் லைட்டாக வாசனை வர்ற வரைக்கும் வறுத்துட்டு இதை ப்ரெஷர் குக்கரில் போட்டு ஒரு விசில் வச்சு நம்ம எடுக்க போகிறோம். ஸோ இப்போ நல்லா கழுவிட்டு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன், ஒரு இன்ச்சு அளவுக்கு தண்ணி. ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. இப்போ இதை வந்து மூடி நான் ப்ரெஷர் குக்கரில் ஒரு விசில் வைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மூங்க தால் வந்து நல்லா வெந்துடுச்சு, ஆனால் ரொம்ப குழையலை, தண்ணியும் எதுவுமே இல்லை. ஸோ இந்த ஸ்டேஜ் தான் வந்து நம்மளுக்கு வந்து தேவை. ஸோ இந்த வரைக்கும் இது மாதிரி தான் வேக வைக்கணும். நீங்கள் வந்து ஒரு விசிலில் வேகலைன்னு வைங்களேன், நீங்கள் ஒரு 2-3 விசில் வச்சு எடுத்துருங்க. ஸோ இப்போ ஸ்வீட் ஃபில்லிங், அதே பாசிப்பருப்பை வச்சு ஸ்வீட் ஃபில்லிங் எப்படி பண்ணுறதுன்னு காணிக்கிறேன். ஸோ அந்த பாசிப்பருப்பை வந்து ஒரு பேனில் போட்டுட்டு கொஞ்சம் சர்க்கரை போட்டுக்கோங்க. சர்க்கரை கூட எப்போவுமே ஸ்வீட் பண்ணும்போது கொஞ்சம் உப்பு, அதுக்கப்புறம் தேங்காய். ஸோ பேசிக் கொழுக்கட்டைக்கு இதுதான். ஸோ கொழுக்கட்டைக்கு இதுதான். இந்த பாசிப்பருப்புக்கு பதில் நீங்கள் பச்சை பயிறு போட்டுக்கலாம், கடலைப்பருப்பு போட்டுக்கலாம், எது வேணுமோ எந்த பருப்பு வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ இந்த பருப்பு ஃபில்லிங் தான் வந்து மொதக்குன்னு சொல்லுவாங்கள்ல, மொதக் கரெக்டாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன், மோதகம். ஸோ அந்த மோதகத்துக்கு வந்து ஃபில்லிங்க்கு வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னல் வந்து தேங்காவை விட உங்களுக்கு வந்து பருப்பு தான், அதுவும் பச்சை பருப்பு. கடலைப்பருப்பு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், எது வேணாலும். ஸோ இப்போ இதை வந்து நான் அடுப்பில் வச்சு கிண்டிகிட்டே இருக்க போகிறேன். ஒரு 5 நிமிஷமாவது நல்லா வரட்டணும், வரட்ட தான் உங்களுக்கு டேஸ்ட்டு. ஸோ இது ஃபுல்லாக மிக்ஸ் ஆகி நல்லா சுருண்டு வரும்போது உங்களுக்கு காணிக்கிறேன். ஸோ நல்லா கிண்டியாச்சு நம்ம. இதில் ஃபைனல் இன்க்ரீடியண்ட் வந்து கொஞ்சம் ஏலக்காய் பொடி, 1 ஸ்பூன் நெய். ஸோ நான் இந்த கொழுக்கட்டை எல்லாத்தையுமே நெய் வந்து 1 ஸ்பூன் விடுவேன், ஏன்னா வந்து ஃப்ளேவருக்கு நல்லாயிருக்கும் நெய் விட்டோன்னா, அந்த பூரணமே உங்களுக்கு நல்லா வாசனையாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். ஸோ ஃபில்லிங் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ கொழுக்கட்டைக்கு மாவு எப்படி அவுட்டர் இது வந்து எப்படி சாஃப்டாட்டு வருவணும்னு காணிக்கிறேன். தண்ணி வச்சுருக்கேன், இந்த தண்ணியில் வந்து கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டுருங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கோகோனட் ஆயிலோ நல்லெண்ணெயோ நான் நெய் விடுவேன், 1 ஸ்பூன், ஜஸ்ட் 1 டீஸ்பூனு. அதுக்கப்புறம் அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு நம்ம மாவை போட்டு கிண்டிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ இதோட அளவு, மாவோட அளவெல்லாம் நான் கடைசி உங்களுக்கு அந்த இதில் ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி ரிட்டன் ரெசிபியில் காணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து இந்த கொதிக்கிற தண்ணியில் தான் நம்ம மாவு போட்டு வருவணும், அப்போ தான் உங்களுக்கு வந்து கொழுக்கட்டை இடியாப்பம் எல்லாத்துக்குமே தலை தலைன்னு தண்ணி கொதிக்கணும். அதில் போட்டு வெறும்போது உங்களுக்கு வந்து சாஃப்டாக வரும். அவ்வளோதான், இவ்வளோதான் வெள்ளி மாவு. இது இனி ஆறும்போது உங்களுக்கு கெட்டியாகும். கொஞ்சம் நம்ம நல்ல இது ஆறினோன்னா பிசைஞ்சிட்டோன்னா சப்பாத்தி மாவு மாதிரி வந்துடும். ஸோ கொழுக்கட்டை மாவு வந்து நல்ல கூலானோன்னே நான் நல்ல சப்பாத்தி மாவு மாதிரி இப்படி பிசைஞ்சு வச்சுட்டேன். ஸோ சாஃப்டாக இருக்குது. இந்த இனிப்பு பூர்ணத்தை வந்து ஷேப் அந்த மொடக் ஷேப்பில் எப்படி பண்ணுறதுன்னு காணிக்கிறேன். ஸோ ஒரு உருண்டை மாவு எடுத்துகிட்டு இப்படி ஃப்ளாட் பண்ணிக்கோங்க நல்லா.
உங்களுக்கு இந்த மாவு ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், ஈஸியாக இருக்கும், உடையவே உடையாது. நீங்கள் ஆவியில் அவிக்கும் போது ஹார்டாக இருக்கும்ல சில கொழுக்கட்டை, இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், உங்களுக்கு உடையாது. ஸோ இதில் நான் பூரணத்தை கொஞ்சம் வச்சுட்டு ஸோ இந்த மாதிரி கூம்பு ஷேப்பில் கொண்டு வரணும். ஸோ இதுதான் வந்து மொடக்குன்னு சொல்லுவாங்க, மொடக்கு மொடக்குன்னு சொல்கிறேன், கரெக்டாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ மோதகம் இது அச்சு உங்களுக்கு கிடைக்கும் கடையில், அது யூஸ் இல்லைன்னா நீங்கள் இப்படி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து நான் உங்களுக்கு பிள்ளையார்பட்டி மோதகம் எப்படி பண்ணுறதுன்னு காணிக்கிறேன். ஸோ இதில் வந்து ஒரு ஒரு கப் பச்சரிசி எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து ஒரு கால் கப்பு இல்லைன்னா அரை கப்பு கூட போட்டுக்கலாம் பாசிப்பருப்பு. ஸோ இந்த ரெண்டுத்தையும் ஒரு 2 மினிட்ஸ் நம்ம வறுத்துட்டு மிக்சியில் பொடி பண்ண போகிறோம். இதை நல்லா வறுத்தாச்சு, இதை வந்து நான் ஒரு பவுலில் போட்டு நல்லா கழுவிட போகிறேன். கழுவி தண்ணியை ஃபுல்லாக வடிச்சிருங்க, வடிச்சிட்டு மிக்சியில் போட போகிறோம். மிக்சியில் போட்டு பவுடர் பண்ண போகிறேன். ஸோ அந்த அரிசியும் மூங்காலையும் அந்த பாசிப்பருப்பையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு துணியில் உலர்த்தி போட்டுட்டு தண்ணியெல்லாம் ட்ரெயின் ஆனோன்னு இந்த மாதிரி மிக்சியில் போட்டு பவுடர் மாதிரி பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து எப்படி கொழுக்கட்டை மாவு பண்ணுறதுன்னு காணிக்கிறேன். ஸோ இதே பேனை அடுப்பில் வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு தேவைக்கு தக்கன சர்க்கரை, இப்போ நீங்கள் ஒரு கப்பு பாசிப்பருப்பும் கால் கப்பு ஒரு கப்பு பச்சரிசியும் கால் கப் பாசிப்பருப்பும் போடுறீங்கன்னா நீங்கள் தாராளமாக ஒரு 1.5 கப்பு எல்லாம் ஒரு கப்பு அளவுக்கெல்லாம் சர்க்கரை போட்டுக்கலாம். ஸோ இது வந்து பவுடர்ட் சர்க்கரை, நான் ஒரு கப் போடுறேன். அதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு 1.5 கப்பு இல்லைன்னா 2 கப்பு அளவுக்கு தண்ணி, ஏன்னா நம்ம இந்த மாவை போட்டு கிண்டுவோம், அதனால் நமக்கு தண்ணி கொஞ்சம் தாராளமாக தான் இருக்கணும். ஸோ தண்ணி போட்டு இது ஒரு கொதி வரட்டும். கொதி வரும்போது நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம இந்த கொழுக்கட்டைக்கு போடுவோம்ல தேங்காய் போடணும். ஸோ தேங்காய் எடுத்துகிட்டு வந்துடுறேன், அதுக்கிடையில் இது ஒரு கொதி வந்துடும். ஸோ இப்போ இதில் வந்து தேங்காய் போட்டுடலாம். ஸோ தேங்காயோட அளவு வந்து உங்கள் ப்ரிஃபரன்ஸ் தான், நிறைய தேங்காய் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஒரு கப் அளவுக்கு துருவின தேங்காய் போட்டுக்கலாம். ஸோ இப்போ இதை தேங்காய் போட்டதுக்கப்புறம் இது கொதி வரணும். இது கொதி வர கேப்லேயே நான் இதுலேயே வந்து ஏலக்காய் பொடியும் போட்டிருப்பேன். ஸோ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி. ஸோ இப்போ இது நல்லா கொதிச்சாச்சு. இதில் வந்து இந்த மாவை இப்படி போட்டு போட்டு நம்ம கிண்டுவோம். கட்டி படாது உங்களுக்கு, கட்டி தட்டாது. ஸோ இது அரிசியாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து வேக கொஞ்சம் தண்ணி தேவை, அதனால் ஹை ஹீட்லேயே வச்சு அப்படி கிண்டிகிட்டே இருங்க. கொஞ்ச நேரத்துலேயே அது உங்களுக்கு அப்படி கெட்டியாகிட்டு சுருண்டு வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா சுருண்டு வந்துடுச்சா. இப்போ இதை நான் வந்து ஒரு பிளேட்டில் கொட்டி ஆறினோன்னு நம்ம ரவுண்டு பிடிச்சிடலாம். இதுதான் ஸ்டேஜ், இந்த ஸ்டேஜ் வரணும். ஓகே, ஸோ இப்போ இந்த மிக்சர் வந்து உங்களுக்கு வந்து கூல் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து நம்ம இப்படி உருண்டை மாதிரி எடுத்து கையில் லைட்டாக நெய்யோ ஏதாவது தடவிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக உருட்டிடலாம். ஸோ இந்த மாதிரி பிடிச்சி நம்ம ஆவியில் வச்சிடலாம். நான் வந்து இந்த பேம்பு இது இருக்குல்ல இதில் தான் அரேஞ்ச் பண்ண போகிறேன். அங்கே பிள்ளையார்பட்டி மோதகம்லாம் உருட்டி வச்சாச்சு. அதே மாதிரி இனி இதில் வந்து என்ன இருக்குது, உப்பு உப்பு மூங்க தால் கொழுக்கட்டை இனிப்பு மூங்க தால். ஸோ இது மாதிரி பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம இதை ஸ்டீம் பண்ணிட வேண்டியதான். ஸோ இதை இப்போ ஸ்டாக் பண்ணி ஸ்டீமரில் வச்சிட போகிறேன். ஸோ இது வந்து ஆவியில் ஒரு 10 நிமிஷம் வேகட்டும், அதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். பாருங்க 10 நிமிஷத்தில் சூப்பராக வெந்துருச்சு. ஸோ இது பிள்ளையார்பட்டி மோதகம், இது உப்பு கொழுக்கட்டை, அது இனிப்பு கொழுக்கட்டை. ஸோ இந்த 2 நாளில் நேற்று நைட்டு ஆரம்பித்தேன். நேற்று நைட்டு வந்து உங்களுக்கு ப்ளாகில் வந்து 4 உப்பு கொழுக்கட்டை 4 இனிப்பு கொழுக்கட்டை இந்த விநாயகர் சதுர்த்திக்கு கண்டிப்பாக போடணும் அப்படின்னு முடிவெடுத்தேன். ஸோ நேற்று நைட்டு 5 கொழுக்கட்டை பண்ணேன், இன்றைக்கி 3 ஒன்றும் பண்ணிட்டேன். ஸோ இதை கொலாஜ் பண்ணி நான் உங்களுக்கு எடிட் பண்ணி நான் போட்டுருவேன். ஸோ இது இப்போ எவ்வளோ ரிலீஃபாக இருக்குன்னு நினைக்கிறீங்க. நேற்று நைட்லேருந்து இன்றைக்கி காலையில் வரைக்கும் மொத்தம் 8 கொழுக்கட்டை நான் செஞ்சிட்டேன். ஸோ இது நான் வந்து நிறைய பேர் கேட்டிங்க எப்படி நீங்கள் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணுறீங்க அப்படின்னு. ஒன்று வந்து ப்ராக்டிஸ், ஸோ நிறைய குக் பண்ணி நல்ல ப்ராக்டிஸ், அதனால் ஃபாஸ்ட்டாக நான் சமைச்சிடுவேன், அது ஒன்று. இன்னொன்று வந்து நான் இது என்னோடய ரெஸ்பான்சிபிலிட்டின்னு நினைக்கிறேன். ஸோ யூடியூப்பில் நான் இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஏதாவது யூஸ்ஃபுல்லாகிட்டு கொடுக்கணும்ல. ஸோ என்னோடய ரெஸ்பான்சிபிலிட்டின்னு இதை நினச்சி நான் உங்களுக்கு போடணும்னு நினச்சேன், அதே மாதிரி நான் பண்ணி போட்டுட்டேன்.
ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இது நீங்கள் வந்து இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எப்படி இருக்குங்க எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ இதோடு இது முடிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு விநாயகர் சதுர்த்தி விலாகோடி உங்களை பார்க்குறேன். மண்டே இல்லைனா டியூஸ்டே எங்கள் வீட்டில் நாங்கள் எப்படி விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேட் பண்ணோன்னு உங்களுக்கு வீடியோ எடுத்து காணிக்கிறேன். பாய்.